சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் புனித பயணமாக மெக்கா சென்றுள்ள நிலையில் அவரது மகன் மருமகன் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்பாணி ஒருங்கிணைப்பாளராக இருந்த அமைச்சரின் மகன் முக்தியார் அலி, விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளராக இருந்த அமைச்சரின் மருமகன் ரிஸ்வான் இருவரும் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இருவரின் பதவி பறிப்புக்கான காரணங்கள் குறித்து திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். அவரது மாவட்டத்தின் கீழ் திண்டிவனம், மயிலம், செஞ்சி சட்டசபை தொகுதிகள் உள்ளன. மகன் முக்தியார் அலி செஞ்சி தொகுதியையும் மருமகன் ரிஸ்வான் திண்டிவனம், மயிலம் தொகுதிகளிலும் நிழல் அமைச்சராக வலம் வந்தனர். இருவரும் சேர்ந்து ஒப்பந்தப் பணிகளில் தலையிட்டு தங்களை வளமாக்கிக் கொண்டனர். கட்சி பதவிகள் யாருக்கு என்பதையும் இவர்கள்தான் முடிவு செய்து பரிந்துரைப்பார்களாம். உள்ளாட்சித் தேர்தலில் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சீட் பெற்றுக் கொடுத்து தகுதி படைத்த கட்சியினரின் வயிற்றெரிச்சலுக்கும் ஆளாகினர். கள்ளச்சாராயம் குடித்து பலர் பலியான சம்பவத்தில் சாராய வியாபாரிக்கு ஆதரவாக ரிஸ்வான் போலீசிடம் பேச்சு நடத்தியதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உறவினர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்ட் பிரித்துக் கொடுத்த விவகாரமும் அவரது பதவி பறிப்புக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் தினமும் ஆஜராகி அங்கு தன் அதிகாரத்தை காட்டினார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து 13 கவுன்சிலர்கள் ராஜினாமா கடிதங்களை முதல்வர் ஸ்டாலினுக்கு அனுப்பி வைத்தனர். ஏற்கனவே வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஸ்டாலின் நடத்திய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் மஸ்தானின் மகன் மருமகன் இருவரையும் கண்டித்து எச்சரித்தார். ஆனாலும் முதல்வரின் எச்சரிக்கையை காற்றில் பறக்கவிட்டு மீண்டும் இருவரும் அடாவடியை தொடர்ந்துள்ளனர். அதன் பிறகுதான் அமைச்சரின் மகன் மருமகன் பதவி பறிப்பு அறிவிப்பு வெளியாகியிருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே பால்வள் அமைச்சராக இருந்த நாசரின் மகன் பதவி பறிக்கப்பட்டது. பிறகு நாசரும் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டார். அதுபோல் செஞ்சி மஸ்தான் மீது புகார்கள் குவிந்ததால் அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது போல் அவரது மகன் மருமகன் பதவிகள் பறிக்கப்பட்டுள்ளன.